கல்வி தொலைக்காட்சின்ற தொலைக்காட்சி சேனல் மூலமா தமிழகம் கல்வி முறையில முன்னோடியா திகழ்வதா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. தமிழக மாணவர்களுக்கு தொலைக்காட்சி சேனல் வழியா பாடம் கற்பிக்கிற முறை கடந்த 2019 ஆகஸ்ட் 26 கல்வி தொலைக்காட்சின்ற புதிய சேனலை தொடங்கி வச்சிருக்காரு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. தற்பொழுது இந்த கல்வி சேனல் தொடங்கி 1 ஆகிவிட்ட நிலையில முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது பத்தி பேசியிருக்காரு. கல்வி செல்வம் காலத்தால் அழியாதது. பாறைக்கு அடியில் வெறும் தங்க கட்டியாக இல்லாமல் அதனை பயன்படுத்தி பல பலவென ஜொலிக்கும் தங்கமாக மாத்தணும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அவருடைய சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில அம்மா தலைமையிலான அரசு இலவச கல்வி, இலவச பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், ஸ்கூல் பேக், காலணிகள், சீருடைகள், மிதிவண்டி, லேப்டாப், கல்வி ஊக்கத்தொகைன்னு பல்வேறு சலுகைகளை வழங்கிட்டு வராங்க. அவர் தொடங்கிய இந்த திட்டங்களை அதிமுக அரசு தற்பொழுது வரை சீரிய முறையில செயல்படுத்திட்டு வராங்க. இதனை நன்கு அறிந்த நான் கடந்த வருடம் இதே தினத்துல, அதாவது ஆகஸ்ட் 26 பள்ளி மாணவர்களுக்குன்னு புதிய கல்வி தொலைக்காட்சின்ற சேனல்ல தொடங்கி வச்சேன். இதுவரைக்கும் இல்லாத அளவு கொரோனா வைரஸால உலக நாடுகள் அனைத்தையுமே பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையிலோ தமிழக மாணவர்களுக்கு இந்த தொலைக்காட்சி சேனல் மூலமா கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு வருது. இத ஒரு சவாலா ஏற்று பல்வேறு மாற்றங்களோட தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வருது. பள்ளிகளுக்கான பாட அட்டவணை போன்று கல்வி தொலைக்காட்சிக்கான ஒளிபரப்பு அட்டவணை வகுப்பு வாரியாக 2 முதல் 10 வரையில் ஆசிரியர்களை கொண்டு வீடியோ பதிவுகள் உருவாக்கப்பட்டு அவை ஒளிபரப்பப்பட்டு வருது. தொலைக்காட்சியில் காண தவறின மாணவர்கள் மறுநாள் யூடியூப் பக்கத்துல பார்த்து பயன்பெறுற வகையில இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இதன் மூலம் கல்வி முறையில இந்தியாவிற்கே தமிழகம் முன்னோடியா திகழ்ந்துட்டு வருது அப்படின்றது தனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறதா தெரிவிச்சிருக்காரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. மேலும் கல்வி தொலைக்காட்சி சேனல் வெற்றிகரமா 1 நிறைவு செய்ததற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த முயற்சிக்கு உறுதுணையா இருந்தா பள்ளி கல்வித்துறை அமைச்சர், கல்வித்துறை உயர் அதிகாரிகள், ஆசிரிய பெருமக்கள் என எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக மாணவ மாணவர்களோட நலன் கருதி என் தலைமையிலான அரசு இது போன்ற எண்ணற்ற பல சாதனைகளை தொடர்ந்து படைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.